நின்னா நடந்தா இல்ல அந்த பேரை சொன்னாலே அது வைரல் தான் அப்படிங்கிற ஒரு டாபிக் எதுன்னு பாத்தீங்கன்னா சந்திரயான் 3 தாங்க. சந்திரயான் 3 விண்ணில் பறந்தது, விண்ணில் நிலை நின்றது, சாஃப்ட் லேண்டிங் செய்தது, விக்ரம் லேண்டர் ரோவரை தரையிறக்கியது, ரோவர் கொஞ்சமாக ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டது, ரோவர் இப்போ ஸ்லீப் மோடுக்கு போயிடுச்சு. இதுவரை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் இருக்கக்கூடிய பேட்டரி என்ன, அதனுடைய கெப்பாசிட்டி என்ன, சோலார் பேனல் எப்படி வைக்கப்பட்டிருக்கிறது, என்னென்ன சயின்டிஃபிக் ரிசர்ச்சஸ் செஞ்சிட்ருக்கு இப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை பல பாகங்களாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ சந்திரயான் 3 அந்த பிளேலிஸ்டுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஆனால் இன்றைக்கி முக்கியமான கடைசி தினம் அப்படின்னு சொல்லலாம். சந்திரயான் 3 லேண்டர் என்ன செய்ய போகுது, அதனுடைய அந்த ஒரு பாஸ் மோடுக்கு இல்லாட்டி ஸ்லீப் மோடுக்கு போக போகுது. ஆல்ரெடி ரோவர் ஸ்லீப் மோடுக்கு போன பிறகு தான் லேண்டர் ஸ்லீப் மோடுக்கு போகும் அப்படின்னு சொன்னாங்க. அதனுடைய ரிசீவர்ஸ் மட்டும் இப்போ ஆன் செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்னாடி நம்முடைய விஞ்ஞானிகள் கொஞ்சமாக குதித்து பாரடா அப்படின்னு சொல்கிற ஒரு கமாண்டை கொடுத்துருக்காங்க. ஹோப் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம லேண்டரம் என்ன செஞ்சிருக்கு, குதித்து பார்த்திருக்கிறது. ஏ நல்லா குதிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி மறுபடியும் சேஃபாக லேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிலவினுடைய அந்த தரை இருக்கு பார்த்தீங்களா, அந்த தரையிலிருந்து ஒரு விண்கலம் மறுபடியும் ஏவப்படுகிறது, மறுபடியும் சாஃப்ட் லேண்டிங் செய்கிறது அப்படின்னு சொல்கிற 2வது நாடு இந்தியா தான். இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். சர்வேயர் 6, இந்த சர்வேயர் 6 பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். 1967 கரெக்டாக நவம்பர் 10 இந்த சர்வேயர் 6 அப்படிங்கிறது நிலவில் நிலைநிறுத்தப்படுது, அதாவது சாஃப்ட் லேண்டிங் செய்யப்படுது. சர்வேயர் அப்படிங்கிறது ஒரு சீரியஸ் ஆஃப் விண்கலம் அப்படின்னு சொல்லலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7 அப்படின்னு சொல்லலாம். அதில் இந்த சர்வேயர் 6 அப்படிங்கிறது தான் நவம்பர் 10 இந்த சந்திரனில் கொண்டு நிப்பாட்டுறாங்க, நிலவில் கொண்டு நிப்பாட்டுறாங்க. 10 நிலவில் நிற்கக்கூடிய இந்த சர்வேயர் பலவிதமான ஆய்வுகளை செஞ்சு அது 24 என்ன செஞ்சிடும், ஸ்லீப் மோடுக்கு போயிடும். 24 அதாவது அந்த 14 நம்ம எப்படி நம்ம சந்திரயான் 3 அந்த 14 அதே மாதிரி தான் சர்வேயர் 6 அந்த 14 அதன் பிறகு அது ஸ்லீப் மோடுக்கு போயிடும் சொல்லி நாசா விஞ்ஞானிகளுக்கும் தெரியும். உடனே நாசா விஞ்ஞானிகள் என்ன செய்கிறாங்க, ஒரு 7 பிறகு நவம்பர் 17 1967 ஒரு கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அந்த கமாண்டின் அடிப்படையில் 2.5 அப்படிங்கிறது அதனுடைய 3 லிக்விட் ப்ரொபலண்ட் த்ரஸ்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை 2.5 மறுபடியும் இக்னைட் பண்ணுறாங்க. அப்படி இக்னைட் பண்ணுறதுனால நிலவிலிருந்து கிளம்பிய முதல் விண்கலம் அப்படிங்கிற பெயர் யாருக்கு கிடச்சிருது, இந்த சர்வேயர் 6 கிடச்சிருது. சரிப்பா அப்படி இக்னைட் பண்ணிட்டாங்கல்ல, அப்போது அப்படி இக்னைட் பண்ண அந்த சர்வேயர் 6 அப்படிங்கிற விண்கலம் கொஞ்சமாக உயர்ந்திருக்கும். எவ்வளவு தூரம் உயர்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 அளவுக்கு உயர்ந்திருக்கிறது, கிட்டத்தட்ட 3 மீட்டர். அப்படி உயரமாக போனது மட்டும் கிடையாது, கொஞ்சம் தூரம் அது முன்னோக்கியும் போயிருக்கு. அதாவது 2.5 அளவுக்கு அது இருந்த இடத்துலேருந்து வெஸ்ட் பக்கமாக மூவ் ஆகி மறுபடியும் சாஃப்ட் லேண்டிங் செய்தது. ஸோ இந்த சாஃப்ட் லேண்டிங் அப்படிங்கிறது தான் மனிதகுல வரலாற்றில் ஒரு நிலவினுடைய மேற்பரப்பிலிருந்தே ஒரு விண்கலம் அதனுடைய த்ரஸ்டர் வழியாக சாஃப்ட் லேண்டிங் செய்யப்பட்டது அப்படிங்கிற அந்த சாதனைக்கு உட்பட்ட ஒரு விண்கலம். அடுத்தபடியாக இத்தனை வருடங்களுக்கு பிறகு அதை இந்தியா சாதிச்சு பார்த்துருக்காங்க. ஸோ இந்தியா சாதித்து பார்த்தது மட்டும் இல்லாமல் இஸ்ரோ விஞ்ஞானிகள் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை நம்ம மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனால் உலக மக்களுக்கே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். எந்த நம்பிக்கை, எப்பா நிலவுக்கு நம்ம சாஃப்ட் லேண்டிங் செஞ்சிட்டோம். நிலவு அப்படின்னு சொல்லும்போது பூமியினுடைய அந்த ஈர்ப்பு விசை இருக்குது பார்த்தீங்களா, அதில் 1% தான் நிலவில் ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது இருக்கும். அதனால தான் இந்த சாஃப்ட் லேண்டிங் செய்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லி நிறைய விஞ்ஞானிகள் இரவு பகலாக சந்திரயான் 3 உழைத்தார்கள். அப்படி உழைத்த விஞ்ஞானிகளுடைய அந்த உழைப்பும் வீண் போகலை, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம நிலைநிறுத்தி விட்டோம். ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம், அடுத்த கட்டம் சந்திரயான் 4 இருக்கட்டும், சந்திரயான் 5 இருக்கட்டும், இல்லை ஜப்பான் கூட நம்ம நிலவில் போகக்கூடிய அந்த ஒரு ப்ராஜெக்டாக இருக்கட்டும், ஜாக்ஸா, இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்லாம் நிலவிலிருந்து எதையாவது எடுத்துட்டு பூமிக்கு திரும்பிடணும். அந்த ப்ராசஸ் அதுதான் அடுத்த கட்டம். ஏன்னா நிலவில் நம்ம இப்போ நிலவில் வச்சே ஆய்வு செஞ்சிட்ருக்கோம், இனி நிலவிலிருந்து எடுக்கக்கூடிய பொருளை பூமிக்கு கொண்டு வந்து ஆய்வுகளை செய்ய வேண்டும். அதன் பிறகு நிலவிலேயே ஒரு சின்ன ஹப்பு மாதிரி ஒரு லேபை உருவாக்கி அதிலிருந்தே மனிதர்கள் ஆய்வு செய்ய வேண்டும். இதெல்லாம் இஸ்ரோ விஞ்ஞானிகளுடைய கனவும் கூட. அப்போ இந்த ஒரு ஆய்வுக்கு சந்திரயான் 4 நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நாம் என்ன செய்யணும், நிலவில் தரையிறங்க வைக்க வேண்டும் நம்முடைய விண்கலத்தை. அப்படி தரையிறங்கின பிறகு நிறைய சயின்டிஃபிக் ரிசர்ச் ட்ரில்லிங் எல்லாமே செய்யணும். அப்படி செய்த பிறகு நிலவிலிருந்தே நம்ம என்ன செய்யணும், அதனுடைய அந்த விண்கலத்தை
மறுபடியும் நம்முடைய பூமிக்கு திரும்ப வைக்க வேண்டும். அதற்கான ஒரு ட்ரைலரை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக செஞ்சுருக்காங்க இஸ்ரோ விஞ்ஞானிகள். அதுவும் நம்முடைய விக்ரம் லேண்டர் ஸ்லீப் மோடு போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி என்ன செஞ்சுருக்காங்க, நம்முடைய இஸ்ரோ விஞ்ஞானிகள் கொடுத்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணதுனால 40 சென்டிமீட்டர் உயரமாக பறந்திருக்கிறது. 40 சென்டிமீட்டர் உயரம் பறந்து 30-40 சென்டிமீட்டர் அவே, அது இருந்த இடத்துலேருந்து 30-40 சென்டிமீட்டர் தள்ளி சரியாக சாஃப்ட் லேண்டிங் செஞ்சுருக்கு. இதற்கான வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இஸ்ரோ விஞ்ஞானிகள். ஸோ இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. நாம் என்ன செஞ்சிட்டோம், ஒரு ஹோப், ஒரு சின்னதாக ஒரு குதித்து விட்டோம் நிலவில், நம்ம குதித்து விட்டோம். நிலவில் நடை போடுவதெல்லாம் வேறு, நிலவில் குதிப்பது அப்படிங்கிறது 2வது நாடாக நம்ம குதிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிற ஒரு அறிவிப்பு இந்திய விஞ்ஞானிகள் கையிலிருந்து வந்திருக்கிறது. ரொம்ப சூப்பரான ஒரு அறிவிப்புனால அடுத்த ரோவருக்கு என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேள்விகள் வந்தது. ரோவர் 2 தினங்களுக்கு முன்னாடியே இஸ்ரோ விஞ்ஞானிகள் அதனுடைய அறிவிப்பை கொடுக்குறாங்க. 4 மீட்டர் அளவுக்கான ஒரு குழியை கண்டுபிடித்தது ரோவர், அதனால் அதனுடைய பாதையை மாற்றி அமைத்து விட்டோம். இதோ அது கடந்து வந்த பாதை அப்படின்னு சொல்லி 2-3 புகைப்படத்தை இஸ்ரோ விஞ்ஞானிகள் வெளியில் விடுறாங்க. ஸோ ரோவர் கடந்து வந்த பாதை, அப்படியே ஒரு பாதை இருக்குது. அந்த பாதையின் அடிப்படையில் நமக்கு தெரியுது ரோவர் விக்ரம் லேண்டர்ட்டேருந்து எப்படி திரும்ப போச்சோ அதே மாதிரியே திரும்ப வந்து விட்டது அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு புகைப்படம் நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஸோ விக்ரம் லேண்டர் ரோவர் ஒரு இடத்துல இப்போ நின்றுட்டு இருக்காங்க. சரியாக அதனுடைய பேனல் எல்லாம், சோலார் பேனல் எல்லாமே அடுத்ததான் சூரியன் எங்கே உதயமாகும் அதுக்கு தகுந்தது மாதிரியான நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. ரோவர்னுடைய பேட்டரி அப்படிங்கிறது ஃபுல்லி சார்ஜ் செய்யப்பட்டு அது இன்றைக்கி காலையில் 8 மணிக்கு என்ன செய்யப்பட்டது, ஸ்லீப் மோடுக்கு அனுப்பிட்டாங்க. படுத்துக்கோ, தூங்கிவிடு, 14 தினங்களுக்கு பிறகு சூரிய வெளிச்சம் வரும், மெதுவாக நம்மளால் முடிந்தது என்றால் நம்ம என்ன செய்யலாம், மறுபடியும் ரியாக்டிவேட் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விக்ரம் லேண்டர் ரோவரை ஸ்லீப் மோடுக்கு அனுப்பின பிறகு விக்ரம் லேண்டர்னுடைய எல்லா அந்த பேலோட்ஸ் எல்லாமே என்ன செஞ்சிட்டாங்க, ஆஃப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ரோவர்னுடைய பேலோட்ஸ் எல்லாமே ஆஃப் செய்யப்பட்டு விட்டது. அதுலேருந்து மறுபடியும் சாம்பிள்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. இதில் ரோவரில் சில பல வேலைகள் எல்லாமே நடந்தது. அந்த வேலைக்கான அந்த டேட்டாவெல்லாம் நம்முடைய எர்த் அப்சர்வேஷன் ஸ்டேஷனுக்கு அனுப்பிவிட்டது நம்முடைய ரோவர் அண்ட் லேண்டர் சேர்ந்து. ஸோ அந்த டேட்டாலாம் இப்போ நம்முடைய இஸ்ரோ விஞ்ஞானிகள் கையில் இருக்கிறது. அடுத்ததான் லேண்டர் என்ன செய்யுது, அதனுடைய ஸ்லீப் மோடுக்கு போகுது. ரிசீவர் மட்டும் ஆன் செய்து வைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான பேட்டரியும் இப்போதைக்கு இருக்கான ட்ரைன் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 14 தினங்களுக்கு பிறகு என்ன நடக்க போகுது, கண்டிப்பாக விக்ரம் லேண்டரும் ரோவரும் திரும்ப உயிர் பெற்று வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தாலும், அப்படி உயிர் பெறவில்லை என்றாலும் அது நமக்காக அடுத்த வருகைக்காக அங்கேயே காத்து இருக்க போகிறது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் கொடுத்திருக்கிறார்கள். நம்பிக்கை இருக்கு அது உயிர் பெற்று வந்துவிடும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அதுக்கான எல்லா டெஸ்ட்டையும் நம்முடைய விஞ்ஞானிகள் செஞ்சுருக்காங்க. -210 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அது தாங்க வேண்டும், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தாங்கணும். அதன் பிறகு அதனுடைய சோலார் பேனலில் வழியாக அதுக்கு கிடைக்கக்கூடிய மின்சாரம், அந்த மின்சாரம் வழியாக பேட்டரி சார்ஜ் ஆகி அது ஆன் ஆகி மறுபடியும் நமக்கு கம்யூனிகேஷன் கிடைக்கணும். ஒரு பெரிய ப்ராசஸ் தான். மறுபடியும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ நிலவில் இப்போதைக்கு சொல்லப்போனால் 2 ஆக்டிவ் ரோவர்ஸ் அப்படிங்கிறது இருந்தது. நம்முடைய சந்திரயான் 3 ரோவர் பிரக்யான் அப்படிங்கிறதும், அதே மாதிரி சீனாவினுடைய ரோவர் சேஞ்ச் 4 ரோவரும் இருந்தது. அப்போ இந்த 2 ரோவருக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 1891 கிலோமீட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு புகைப்படம் இது உங்களுடைய பார்வைக்காக. ஸோ 1891 கிலோமீட்டர் சேஞ்ச் 4 அப்படிங்கிற ரோவரும் நம்முடைய சந்திரயான் 3 ரோவரும் இருப்பதால் இரண்டும் ஒன்றோடு ஒன்று சந்தித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அகைன் புத்துயிர் பெற்று வந்தது என்றாலும் அந்த நம்ம ரோவர் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆகும், அந்த மாதிரி தான் நம்ம அதை உருவாக்கியிருக்கோம். எனவே 2 ரோவரும் சந்தித்துக்கொள்ள வாய்ப்பு கிடையாது. சரி, இஸ்ரோ விஞ்ஞானிகள் இதை எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இந்த ரோவரையும் லேண்டரையும் நிலைநிறுத்தியிருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான புகைப்படம் இதோ உங்கள் பார்வைக்காக. நம்ம ஒரு டார்கெட் சைட் வச்சிருப்போம்ல, சந்திரயான் 3 இந்த இடத்துல தான் நிலவில் வைக்க போகிறோம், நிறுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்ராக்சிமேட்லி 358 மீட்டர் தான் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு நம்ம டார்கெட்டுக்கும் நம்ம நிலைநிறுத்தின பகுதிக்கும். ஸோ இந்த அக்யூரசி தான் வேணும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம மனிதர்களை நிறுத்தப் போகிறோம், இந்த இடத்துலேருந்து நம்ம சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்கான மெட்டீரியல் எடுக்க போகிறோம், இந்த இடத்துலேருந்து நிலவுக்கான பலவிதமான ஆராய்ச்சிகளை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான அக்யூரசி அப்படிங்கிறத நம்முடைய இஸ்ரோ விஞ்ஞானிகள் ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க என்பது இதனால் ப்ரூவ் ஆகுது. அது இல்லாமல் ஹெச்டி வீடியோவை நம்முடைய இஸ்ரோ விஞ்ஞானிகள் வெளியிட்டார்கள், உலகமே வாயடைத்து விட்டது. பரவாயில்லையேப்பா, இவ்வளோ விஷயங்கள் எடுத்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி விக்ரம் லேண்டர் ரோவர் புகைப்படம் எடுக்க
ரோவரை ஒரு லேண்டர் புகைப்படம் எடுக்க அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி நிலவில் வச்சு ஒரு ஃபோட்டோஷூட்டை நடத்தி முடிச்சிட்டாங்க. ஸோ அடுத்ததாக நம்ம காத்திருக்க வேண்டிய தினம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் 22. செப்டம்பர் 22க்காக காத்திருப்போம். மறுபடியும் லேண்டர் ரோவர் நமக்காக உயிர் பெற்று வருமா இல்லை நமக்காக அங்கே காத்திருக்குமா அப்படிங்கிற கேள்விக்கான விடை கிடைக்கும். அதுக்கு முன்னாடி சந்திரயான் 3 அந்த லேண்டிங் 4, 3, 2, 1 அப்படிலாம் சொல்லி ஒரு வாய்ஸ் ஓவர் வந்திருக்கும் பார்த்தீங்களா, அதை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரோவில் வேலை செய்யக்கூடிய வளர்மதி அவர்கள் தான். ஆனால் வளர்மதி அவர்கள் இப்போது நம்மிடையே இல்லை. 3, 2, 1, 0 அவங்க உயிரிழந்து விட்டார்கள். அட்டாக் வழியாக, ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர்களுடைய ஆன்மா சாந்தியடையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பிரார்த்தனை செய்து கொள்வோம். சந்திரயான் 3 லேட்டஸ்ட் அப்டேட் தாங்க இது. அடுத்ததாக ஏதாவது அப்டேட் இருந்தாலும் கண்டிப்பாக அது தமிழ் பட்சத்தில் பகிரப்படும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். Transferred to a lunar orbit and emerged as a focus of national pride, India's failed attempt to beat it to a landing on Moon's south pole. Along with a series of experiments, including a spectrometer analysis of the lunar composition, I think the current mission was next phase after the non-breaking phase is the honeymoon phase.